Hey all, welcome back to Risha's Recipe. In the video, please like, share and comment. And channel ko subscribe pannina, subscribe button click pannikonga. And in na podra videos ellame notification aganuna, marakama pakkathula irukka bell icon you click pannikonga. Hey all, innikku vandu oru home style chicken masala eppadi seiyuradhu nu paakalam. Ippo idhukku theviyana ingredients la na eduthu vechirken, romba simple ah quick ah vandu idha eppadi seiyuradhu nu ippo paakalam. So first vandu oru mixer eduthirken, adhula vandu nama cut panni vechirken andha naalu vengayam add pannikiren. Ippo vandu cut panni vechirken thakkali, rendu thakkali vandu adhiyum add pannikiren. Roughly chopped ah pannirken, ena araikka dhaan porom. Ippo idhukku theviyana alavu salt add pannikiren. இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பட்டை கிராம்பு இது ரெண்டையும் அரைச்சு வச்சிருக்கேன் தூள் வந்து அது வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிட்டு இத வந்து ஃபுல்லா அரைச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்டா வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கறேன் So next வந்துட்டு இப்போ ஒரு கடாயை எடுத்துட்டு இதல oil ஊத்திக்கலாம் ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு oil ஊத்திக்கறேன் oil வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேல நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா வந்துட்டு இந்த oil ல போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மசாலா நல்லா சாட்டே ஆயிடுச்சு இதுல இப்போ chicken போட்டா வந்துட்டு இதுல வெளிய வந்து தெரிக்குது சோ அதனால நான் ஒரு குக்கர்ல மாத்திட்டு ஒரு 1/2 kg chicken போட்டுட்டு அதுக்கு வேணுங்கற அளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்தி இருக்கேன் இப்போ ஊத்திட்டு இத வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்துட்டு விசில் போட்டாச்சு சோ பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேல ஒரு ரெண்டு விசில் கழிச்சு இந்த மாதிரி எடுத்தேனே நல்லா வந்து chicken உம் நல்லா பாயில் ஆயிடுச்சு நமக்கு வேணுங்கற மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு So, ரொம்ப குயிக்கா ஈஸியா வந்துட்டு டக்குனு ஒரு இட்லிக்கோ தோசா சப்பாத்தி எதுக்கா இருந்தாலும் இது சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Thanks for watching